உலகத்தையே தன் கைக்குள்ள வச்சிருக்க ஒரே விஷயம் டெக்னாலஜி தான். சோ இந்த வீடியோல டெக்னாலஜி பத்தி தான் பேச போறோம். இது நம்ம சேனலோட டெக்டாக் நம்பர் 3. இன்னைக்கு இந்த வீடியோல ஆப்பிள் 12 ஓட லான்ச் டேட்ல இருந்து, ஜியோட அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து, விவோ ரெட்மி லேப்டாப்ல இருந்து, ரியல்மி C12 ஓட ஸ்பெசிபிகேஷன்ல இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள பார்க்க போறோம் இந்த வீடியோல. சோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது, சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ வாங்க வீடியோல போலாம். நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்த ஆப்பிள் ஐபோன் 12 சீரிஸோட லான்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜூலையிலேயே நடத்தலாம்னு ஒரு பிளான் இருந்தது அவங்க கிட்ட, ஆனா இந்த COVID-19 பேண்டமிக்கால நடத்த முடியல, அதனால வந்து ஆகஸ்ட்ல தள்ளி வச்சிருக்காங்க. இதுல வெறும் மொபைல் மட்டும் இல்லீங்க, ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு, ஐபேட் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தான் இருக்கும், அக்டோபர்ல லான்ச் டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. விவோ வந்து S1 Prime அப்படின்ற ஒரு மொபைல லான்ச் பண்ணிருக்காங்க. பாக்கிறதுக்கு ரொம்ப லுக்கா கிளாஸியா இருக்கு. ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 665 கொடுத்திருக்காங்க. பேட்டரி பாத்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா குவாட் கேம் செட்டப் கொடுத்திருக்காங்க 48 MP. இந்த டைம்ல காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் கொஞ்சம் பேர் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்ல இருப்பீங்க. ரெட்மி வந்து ரெட்மி புக் R13 அப்படின்ற ஒரு மாடல் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த மாடலோட ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th ஜெனரேஷன் கொடுத்திருக்காங்க. இன்டர்னல் கோர் iPhi கொடுத்திருக்காங்க. சோ பேட்டரின் பாத்தோம்னா 41 watts பேட்டரி கொடுத்திருக்காங்க. சோ ரொம்பவே ஒரு கம்மியான பட்ஜெட்ல கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேரியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 50,000 பட்ஜெட்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு வேரியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 56,000 பட்ஜெட். இது கம்மி வேரியன்ட்டா அப்படி கம்மி பட்ஜெட்டான்னு கேட்டீங்கன்னா இல்லதான். சோ இவங்க சைட்ல இருந்து கம்மி பட்ஜெட்னு சொல்றாங்க. ரியல்மி வந்து அவங்களுடைய ரியல்மி C12 அப்படின்ற ஒரு மொபைல இந்த மாசம் லான்ச் பண்ண போறாங்க, 18th ஆகஸ்ட். சோ அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதோட ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா 6.5 inch டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 3GB RAM plus 32GB ROM கொடுத்திருக்காங்க. சோ 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 5 MP செல்ஃபி கேமரா. சோ வேற எதுவும் பெருசா இல்ல. சோ ஒரு மிட்ரேஞ்ச் பட்ஜெட்ல தான் சொல்லியிருக்காங்க, ஒரு 9000 மொபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நல்லாவே இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து 74th இண்டிபெண்டன்ஸ் டே. சோ எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த வீடியோ வந்து நாளைக்கு வரும் நினைக்கிறேன். சோ இன்னைக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் டே பேஸ் பண்ணி ஜியோ வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 5 மாசத்துக்கு ஃப்ரீ டேட்டா அண்ட் கால்ஸ் கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜியோ வைஃபை ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்றவங்களுக்கு, அதாவது ஒரு மோடம் மாதிரி வரும் ஜியோ இது, அது யூஸ் பண்றவங்களுக்கு. சோ இன்னில இருந்து சேல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஒரு 2000 ஸ்டார்ட் ஆகுது அத மோடமோட ரேட் வந்து. அதை வாங்குறவங்களுக்கு வந்து 5 மந்த்துக்கு ஃப்ரீ டேட்டாஸும் கால்ஸும் கொடுக்க போறாங்க. சோ ஹரிய சீக்கிரமா வாங்குங்க, முடி போகுது எல்லா பிளானும். பாப்புலர் கேமான Fortnite கேம வந்து பிளே ஸ்டோர்ல இருந்தும் ஆப்பிள் ஸ்டோர்ல இருந்தும் ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் அப்புறம் பாலிசியை வந்து அவங்க மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேமை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா Fortnite-ஓட அபிஷியல் பேஜ்ல போயிட்டு தான் டவுன்லோட் பண்ண முடியும். பிளே ஸ்டோர்ல அண்ட் ஆப்பிள் ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ண முடியாது. நீதானே புன்வா சொந்தம் செம்பருத்தி கோகுல தேசியதை இந்த சீரியல்லாம் நீங்க ஜி தமிழ்ல பாத்திருப்பீங்க. ஜி வந்து ஒரு பெரிய சேனல், இவங்களுக்கு தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லயுமே சேனல் இருக்கு. இவங்களுக்கு வந்து ஜிஃபை அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா டிக்டாக் ஆல்டர்னேட்டிவா ஹைஃபை அப்படின்ற ஒரு நியூ ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபீச்சர்ல பாத்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வீடியோவும் ஆட் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. சோ ஒரு நல்ல ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு பெரிய சேனல் கொண்டு வந்துருக்காங்க. கூகுள் வந்து அவங்களோட பிக்சல் 4a அப்படின்ற ஒரு மொபைல்ல ஒரு புதுசா ஒரு சென்சார் கொடுத்திருக்காங்க. ஹார்ட் பீட் சென்சார்லாம் இல்லைங்க, இது வந்து யாருமே தராத ஒரு சென்சார் வந்து இது. வார்னிங் சென்சார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு இடத்துல நீங்க இருக்கிற பிளேஸ்ல வந்து எர்த்வேக் வருதுன்னா அந்த எர்த்வேக்க அது முன்னாடியே டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லும், அது உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும், டேபிள் கீழே ஒளிஞ்சுக்கோங்க, கெட்டியா புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபியூச்சர் வந்து கலிபோர்னியா ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. முன்னாடியே டிடெக்ட் பண்ணி சொல்லியிருக்கு, சக்சஸ்ஃபுல்லாவும் வந்திருக்கு இந்த ஃபியூச்சர் வந்து. இந்த சென்சார் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சென்சாரால நிறைய உயிர் சேதங்கள் எல்லாம் தவிர்க்க முடியும் சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜில செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க கூகுள். கால் ஆஃப் டியூட்டி வந்து Season 9 வந்து அப்டேட் பண்ண போறாங்க August 16th அன்னைக்கு. இந்த அப்டேட்ல பாத்தீங்கன்னா 99 ஃபோரோட மேப் கொடுத்திருக்காங்க.
15 பிளஸ் கன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அதை டிசைன் பண்றதுக்கு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம மேப்ஸ், மோட், கன்ஸ்மித், ஈவென்ட்ஸ், அது மாதிரி ஏகப்பட்ட கொடுத்துருக்காங்க. இதுக்கு கான்குவஸ்ட் அப்படின்ற ஒரு பேரும் வச்சிருக்காங்க. பப்ஜியோட 1.00 அப்டேட்ல பப்ஜி வந்து எரங்கல் 2.0 அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இது வந்து செப்டம்பர் 11 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போது வேர்ல்ட் வைட்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க அபிஷியலா. இந்த மேப் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க போது எரங்கல் 1.0 விட அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ ட்ரை பண்ணி பாருங்க. செப்டம்பர் 11 அன்னைக்கு ஒரு பாப்புலர் சோசியல் மீடியாவான டெலிகிராம் வந்து அவங்களோட பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு வழியா. என்ன பாத்தீங்கன்னா என் டு என் என்ஸ்கிரிப்டட் வீடியோ கால். இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ கால்ல என் டு என் என்ஸ்கிரிப்டட் இல்ல, அதனால நீங்க ஒருத்தர்கிட்ட பேசுறதுனா அதனால அது லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. செக்யூரிட்டி இஷ்யூவா இருந்தது அது. இப்போ வந்து ஒரு அப்டேட், சின்ன அப்டேட் விட்டு அது வந்து சரி பண்ணிருக்காங்க. என் டு என் என்ஸ்கிரிப்டட் வீடியோ கால் கொண்டு வந்திருக்காங்க. இதனால நீங்க பேசும்போது அந்த ஆடியோ ஃபைல் இல்ல வீடியோ ஃபைல வந்து லீக் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட்டோ E7+ லீக்டு இமேஜஸ் அண்ட் ஸ்பெசிபிகேஷன்லாம் வந்திருக்கு. இதோட ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 460 SoC ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 64 MP டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க பேக்ல. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா வாட்டர் டாப் நாச் கொடுத்துருக்காங்க, சைட் மவுண்டன் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. சோ பெருசா வந்து கொஞ்சம் பேட்டரி இம்ப்ரூவ் பண்ணிருந்தான் நல்லா இருக்கும். 5000 வந்து கம்மி தான். 4GB ரேம், 64GB ரோம் கொடுத்துருக்காங்க. சோ ஃப்ரண்ட்ல கேமரா வந்து எவ்வளவுன்னு தெரியல சரியா. சோ லீக்டு இருந்தால கன்ஃபார்ம் ஆகல. இதோட மோட்டோ E6 வந்து செப்டம்பர்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அபிஷியலா சொல்லியிருக்காங்க. E7 வந்து ஐடியா இல்ல எப்ப சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இண்டிபெண்டன்ட் டேவை பேஸ் பண்ணி இன்னைக்கு மத்தியானம் 12 மணில இருந்து ஹானர் 9A 9S அப்புறம் ஹானர் மேஜிக் புக் 15 சேல் வந்து பிளிப்கார்ட் அமேசான்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ என்னென்ன ஆஃபர், என்னென்ன பிரைஸ் எல்லாம் பாத்துட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு கம்மியான பிரைஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க இண்டிபெண்டன்ஸ் டேல. அதனால சோ இந்த டெக்டாக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.